தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமாக வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இமாலய விஷயமாக கண்டிப்பாக தெரியும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நார்மலாகவே ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் மாணவர்களுக்கு இருக்கும். பட் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி நீங்கள் அரைவ் பண்ணணும். ஃபார்முலான்னா நான் சொல்கிறது சப்ஜெக்ட் ஃபார்முலா கிடையாது, படிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஒரு ஆறு வகையான முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது, இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். இதை நான் சொல்ல போகிறது நாட் ஓன்லி ஃபிசிக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும், எழுதின சாப்டர் ஈஸியாகவும் இருக்கும். சரி, அதுக்கு நாம் என்ன செய்கிறது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வித் தி என்சிஆர்டி புக்ஸ். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு யூ ஹேட் டு ப்ரிப்பேர்ட் என்சிஆர்டி புக், ஒன்று. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சாப்டர் ஃப்ரம் என்சிஆர்டி. என்சிஆர்டி சாப்டர்லேருந்து அண்ட புரிந்து கொள்ளு நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரியான விஷயங்களை சாப்டர்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா படிக்கணும். எல்லா சாப்டரை பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா அதை படிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரெஃபர் தி கிளாஸ் நோட்ஸ். உங்கள் ஸ்கூலில் மேபி வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கிறீங்க, ப்ளஸ் ஒன் படிக்கும்போது கிளாஸில் நோட்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நோட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இன்னொரு வகையான நோட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்சிஆர்டி சிலபஸ் என்சிஆர்டி புக்ஸை வச்சு நீங்கள் படிக்கும்பொழுது அதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும், அந்த நோட்ஸையும் திரும்ப நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இந்த விஷயமும் பார்த்துக்கணும். நான்காவது என்ன அப்படின்னா, ஸோ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஈக்குவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லாஜிக் படி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள், அந்த ஈக்குவேஷனுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ எதனால் இந்த ஈக்குவேஷன் வந்தது, இதுக்கு என்ன வழி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத முறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும். ஸோ ஃபிஃப்த்து ஒன் அப்படின்னா ரீட் தி சேம் சாப்டர். ஸோ நீ என்ன சாப்டர் படிக்கிறீங்களோ அதே சாப்டரை நீங்கள் திரும்ப படிக்கணும். எங்கே அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து. ஸோ ரீட் தி சேம் சாப்டர் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஏற்கனவே படித்த என்சிஆர்டி புக்ஸில் படித்த அதே சாப்டர் திரும்ப ரெஃபரன்ஸ் புக்லேருந்து எடுத்து வச்சு படிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் சால்விங் தி ரெலவெண்ட் க்வெஸ்சன்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான எந்த சாப்டர் எடுத்து படிக்கிறீங்களோ அதற்கு ரெலவெண்ட்டான க்வெஸ்சன்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது விஷயம் சால்வ் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு மேக்ஸ், ஒரு பியூர் மேக்ஸ் எடுக்கிறீங்க, மேத்தமெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு சம்மை டெரைவ் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர்லாம் நம்ம கொண்டு வர மாதிரி தான். இங்கே ஃபிசிக்ஸ்லேயே கூட வந்து பாருங்கள், நீங்கள் என்ன சாப்டர் படிக்கிறீங்க, என்ன ஈக்குவேஷன் இருக்குது, என்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, எதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதற்கு ரெலவெண்ட்டான க்வெஸ்சன்ஸ் என்னென்ன க்வெஸ்சன் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை நீங்கள் சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம இந்த ஆறு விஷயங்களை மேக்ஸிமம் எல்லா சாப்டர்லுமே நீங்கள் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். திரும்ப ரிப்பீட் பண்ணுறது என்னென்னா, என்சிஆர்டி புக்கை படிக்கணும், ஒரு ஒரு சாப்டர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸ் நோட்ஸ் எல்லா நோட்ஸுமே எடுத்து ரெஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன சாப்டர் படிக்கிறீங்களோ அதே சாப்டர் உங்கள் ரெஃபரன்ஸ் புக்கிலேருந்து எடுத்து வச்சு படிங்க திரும்ப, அதுக்கப்புறம் ரெலவெண்ட் க்வெஸ்சனை இங்கே சால்வ் பண்ணுங்கள். இந்த ஆறு விஷயங்களை யார் ஒருத்தவங்க முழுமையாக பண்ணுறீங்களோ அவங்க நிச்சயமாக எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதிக மதிப்பெண் எடுப்பீங்க அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.